श्री अद्वैत गडाधार श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण इंद हरिनाम संकीर्तन तिरुविழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களையும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த புனித நாமம் பக்தர்கள் எல்லாம் இப்போ வந்து நாம பஜனையில் ஈடுபட்டிருப்பதை நீங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க இந்த புனித நாம பஜனை கலியுகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை பற்றி சில விஷயத்தை அறிந்து கொள்வோம் கலியுகத்தில் இந்த உயர்ந்த பொக்கிஷம் ஹரிநாம சங்கீர்த்தனம் மதுரை என்றாலே எல்லாருக்கும் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தான் வந்து ஞாபகம் வரும் ஆமாம் இது வந்து கோயில் நகரம் ஸோ அது சம்பந்தமாகவும் ஒரு லீலை இருக்குது ஒரு ஏழை பிராமணர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிகிறார் அந்த ஏழை பிராமணர் செய்த கடுந்தவம் காரணமாக சிவபெருமான் தோன்றுகிறார் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் அந்த பிராமணர் என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு விலை உயர்ந்த பொக்கிஷம் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறார் அப்போ சிவபெருமான் அருகில் சனாதன கோஸ்வாமியுடைய பஜனை குடில் இருக்கு அவர்கிட்ட சென்று நீங்கள் உயர்ந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு அறிவுறுத்துகிறார் அப்போ இந்த பிராமணர் என்ன செய்கிறார் அந்த பஜனை குடிலில் சனாதன கோஸ்வாமி இருந்தார் அவர் இடத்துல போய் எனக்கு விலை உயர்ந்த பொக்கிஷம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறார் என்ன பொக்கிஷம் வேணும் கேளுங்க நான் தரேன்னு சொல்கிறார் எனக்கு தொடுக்கல் வேணும் டச் ஸ்டோன் தொடுக்கல்னால் அந்த தொடுக்கலை வைத்து கொண்டு நாம் இரும்பை தொட்டோம் என்றால் அதெல்லாம் அப்படியே தங்கமாக மாறிவிடும் எனக்கு அந்த தொடுக்கல் வேணும்னு கேட்டபோது சனாதன கோஸ்வாமி எடுத்துக்கொள்ளுங்கள் அது எங்கேயோ குப்பையில் போட்டிருக்கேன் தேடி எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார் உடனடியாக இந்த பிராமணர் அந்த குப்பையை கிளறி தொடுக்கல்லை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக இல்லம் நோக்கி புறப்படுகிறார் பாதி வழியில் திடீர் ஞானோதயம் அவருக்கு ஏற்படுகிறது இந்த தொடுக்கல் தான் வந்து விலை உயர்ந்த பொக்கிஷம் என்றால் சனாதன கோஸ்வாமி எதற்காக குப்பையில் அதை போட்டிருக்க வேண்டும் அப்போ குப்பையில் போட்டிருக்கிறார் என்றால் இந்த தொடுக்கல்லை விட வேறு ஏதாவது ஒரு உயர்ந்த பொக்கிஷம் இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக அவர் மீண்டும் சனாதன கோஸ்வாமியை அணுகி நான் தொடுக்கல் தான் வந்து விலை உயர்ந்த பொக்கிஷம்னு நினைத்தேன் ஆனால் நீங்கள் அதை வந்து குப்பையில் போட்டிருந்தீங்க அப்போ இதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது பொக்கிஷம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறார் அப்போ சனாதன கோஸ்வாமி இருக்கு வேணும்னா இந்த தொடுக்கல்ல அருகில் இருக்கக்கூடிய நதியில் போட்டுவிட்டு வர வேண்டும்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறார் அவரும் வந்து அந்த நதியில் தொடுக்கல்லை தூக்கி போட்டு தொடுக்கல்லை விட ஒரு உயர்ந்த பொக்கிஷம் எது இருக்குது அதை கொடுங்கன்னு அப்போ சனாதன கோஸ்வாமி ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம் கொடுக்குறார் எல்லாம் கையை தூக்குங்க ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த பொக்கிஷத்தை தான் கொடுக்குறார் இதை சனாதன கோஸ்வாமி கொடுக்குறார் ஆச்சாரியார் அங்கீகாரம் செய்பவர் யார் சனாதன கோஸ்வாமி கிட்ட இந்த விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னவர் யார் சிவபெருமான் அப்போ சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷம் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மதுரைக்கு பக்கத்தில் தான் ராமேஸ்வரம் இருக்குது நாங்கள் பொதுவாக வந்து இந்த ராமேஸ்வர லீலையை பற்றி ஆங்காங்கு பக்தர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதுண்டு ராமேஸ்வரத்தில் பாலம் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையில் கட்டி கொண்டிருந்த போது அப்போ எல்லாம் வந்து இந்த வானர படைகள்லாம் என்ன செய்து கொண்டிருந்தனர் கல்லில் இப்போ கூட ராமேஸ்வரம் நீங்கள்லாம் பெரும்பாலும் எல்லாரும் சென்றிருப்பீர்கள் அந்த மிதக்கும் கல்லை வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் வந்து ராமநாமத்தை எழுதி இந்த வானர படைகள் எல்லாம் சமுத்திரத்தில் தூக்கி போடுகின்றனர் அது அப்படியே வந்து மிதக்கிறது இதை ராமரும் வந்து பார்க்குறார் ஓ இவ்வளவு சக்தி என்னிடம் இருக்கா அப்படின்னு அவர் அர்த்த ராத்திரியில் நள்ளிரவில் யாரும் இல்லாத சமயத்தில்
ஒரு கல்லை தூக்கி சமுத்திரத்தில் போடுறார், அந்த கல் அப்படியே மூழ்கி விடுகிறது. அவருக்கு கொஞ்சம் ராமர் வந்து பரமபுருஷ பகவான் இருந்தாலும் அவருக்கு வெளிப்புறமாக ஒரு சிறு தர்ம சங்கடம். உடனே ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்கறது. யார் அப்படின்னா ஹனுமான். நான் பார்த்துட்டேன் எஜமானரே அப்படிங்கிறார். நீங்கள் போட்ட கல் மூழ்கி விட்டது அப்படின்னு. அப்போ ராமர் என்ன சொல்கிறார்னா ஹனுமார்கிட்ட, இதன் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன். என்னை விட எனது நாமத்தில் அதிக சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போ நாம் எல்லாம் நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம். பகவான் நேரடியாக வருவதை விட நாம சங்கீர்த்தனத்தில் செய்யும் பொழுது நாம சங்கீர்த்தனத்திற்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் குறிப்பாக நாம சங்கீர்த்தனத்தில் அதீத சக்தியை வந்து பதித்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமமான விஷயம். ராமர் இந்த லீலையை வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அரங்கேற்றினார். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை அர்ஜுனருக்கு உபதேசித்தார். அன்னை யசோதா கிருஷ்ணரை உரலில் கட்டி போட்டார். இவங்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டமானவர்கள், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நாம சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது யாருடைய வாயில் ஹரிநாமம் வெளிவருகிறதோ அவர்கள் நேரடியாக வந்து கிருஷ்ணரை தொடர்பு கொள்கின்றனர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விபீஷணர் ராவணனுடைய சகோதரர். திருப்புல்லானி தான் வந்து சரணாகதி க்ஷேத்திரம். அங்கே தான் வந்து விபீஷணர் வந்து சரணாகதி அடைகிறார். அவர் கூட ரெண்டு சேவகர்கள் வருகின்றனர். விபீஷணர் அந்த ரெண்டு பேரை மீண்டும் நீங்கள் இலங்கைக்கு செல்லுங்கன்னு அனுப்புகிறார். வரும்பொழுது ராமரை பார்க்க வேண்டும் என்கிற உந்துதல். அதனால் விபீஷணர் நமக்கு தெரியும், அவர் அப்படியே பறந்து வந்துட்டார். போகும்பொழுது எப்படி செல்ல வேண்டும்னு இந்த ரெண்டு சேவகர்கள் கேட்கின்றனர் விபீஷணர்கிட்ட. விபீஷணர் என்ன செய்கிறார்னா, ராமநாமத்தை இலையில எழுதி அதை மடித்து அந்த ரெண்டு சேவகர்கள் கையில் கொடுத்து, இதை நீங்கள் உள்ளங்கையில் பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா சமுத்திரம் வந்து உங்கள் முட்டி அளவுக்கு கீழே வந்துவிடும். நீங்கள் வந்து எளிமையாக மீண்டும் இலங்கைக்கு சென்று விடலாம்னு கூறுகிறார். இந்த ரெண்டு சேவகர்களும் ரெண்டு உள்ளங்கையில் இலை ராமநாமம் தான் எழுதப்பட்டிருக்கு. பாதி சமுத்திரத்தை கடந்த பிறகு ஒரு ஆவல், சரி உள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு அந்த இலையை பிரித்து பார்க்கின்றனர். ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. வெறும் ராமநாமம் தானா அப்படின்ட்டு அதை தூக்கி போடுறாங்க. உடனடியாக அந்த சமுத்திரம் வந்து தனது முழு சக்தியை வெளிப்படுத்தி அவர்களை வந்து மூழ்கடித்து விடுகிறது. அதனால் இப்போ ஒரு குழந்தை, ஆச்சாரியர்கள் சொல்வார்கள், மழை பெய்ந்ததுன்னா இந்த கன்றுக்குட்டிகளெல்லாம் நடந்து போகும்போது இந்த கால் குழம்புகளில் சிறு சிறு நீராக இருக்கும், அதை குழந்தையை தாண்டுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக தாண்டி விடுவர். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களால் இந்த பௌதீக லோகத்திலிருந்து ஆன்மீக லோகத்திற்கு சுலபமாக தாண்டிவிட முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் கலியுகத்தில் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும்னு நினைக்கின்றனர். ஆனால் புத்திசாலித்தனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கேவத் அப்படின்னு ஒரு படகோட்டி இருந்தார். ராமர் சீதாதேவி ரெண்டு பேரும் வந்து கங்கையை கடக்கின்றனர். கங்கையை கடக்கும் பொழுது அந்த கேவத் என்கிற படகோட்டி தான் ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு அழைத்து செல்கிறார். அதனால் அந்த சேவையில் மனமகிழ்ந்த சீதாதேவி தனது ஆபரணத்தை கழற்றி ராமரிடம் கொடுத்து, இதை இந்த கேவத் படகோட்டிக்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ராமர் அந்த ஆபரணத்தை கேவத் என்னும் படகோட்டிக்கிட்ட கொடுத்தபோது, நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறார். ராமர் சொல்கிறார், நான் வந்து உங்களுக்கு ஒரு வெகுமதி சன்மானம் தானமாகத்தான் கொடுக்குறேன்னு. அப்போ அந்த கேவத் படகோட்டி சொல்கிறார், ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களிடம் வெகுமதி சன்மானம் வாங்குவதில்லைங்கிறார். அப்போ ராமர் கேட்குறார், நீ படகோட்டி, நான் எங்கே படகோட்டி, நம்ம ரெண்டு பேரும் என்ன வந்து ஒரே தொழில் இனத்தை சார்ந்தவராக நீங்கள் வந்து ஒப்பிடுகிறீர்கள்னு கேட்குறார். அப்போ கேவத் படகோட்டி சொல்கிறார், நான் மக்களை வந்து இந்த கரையிலிருந்து மறுக்கரைக்கு அழைத்து செல்கிறேன், நான் சிறு படகோட்டி, நீங்கள் வந்து பௌதீக சக்கரத்தில் பிறப்பு இறப்பு முதுமை நோயில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டுண்ட ஜீவராசிகளை பௌதீக லோகத்திலிருந்து ஆன்மீக லோகத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள், நான் சிறு படகோட்டி, நீங்கள் பெரிய படகோட்டி, ரெண்டு பேரும் படகோட்டி தான், அதனால் இந்த ஆபரணத்தை கொடுத்து என்னை ஏமாற்ற வேண்டாம்,
நான் உடலை விடும்பொழுது என்ன நீங்க அயோத்தியாவிற்கு வைகுண்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அதனால நான் ஏமாற மாட்டேன் எனக்கு அந்த வெகுமதி சன்மானம் தான் வேணும்னு கேக்குறார் இது ஒரு படகோட்டி கேக்குறார் நாம பொதுவா ஆலயத்துல செல்லும் பொழுது ஒரு பட்டியலோட தான் போவோம் ஆனா இங்க படகோட்டி கேவத் என்ன கேக்குறார் என்ன பௌதீர சம்சாரத்துல இருந்து ஆன்மீக சம்சாரத்திற்கு அதாவது ஆன்மீக திருநாட்டிற்கு பிரேம சாகரம் எப்பொழுதும் ஆனந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய லோகம் தான் வைகுண்டம் கவலை இல்லாத உலகம் அங்க அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிறார் உள்ளுக்குள்ள ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் இவ்வளவு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுகிறாரேன்னு அதனால் பகவானிடத்தில் அணுகும் பொழுது இப்போ பொதுவாக வந்து இந்த மா விதை இருக்குது மா விதையை ஊன்றினோம்னா அது செடியாகி அதுக்கப்புறம் வந்து அது மரமாகி காய் வரும் அதுக்கப்புறம் பழம் வரும் மாமரத்தை எதுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நிழலுக்காக பயன்படுத்தலாம் இல்லை வந்து கிளைகளை வெட்டி விறகாக பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா வந்து மாம்பழத்தை சாப்பிடலாம் அதனால் நாம் வந்து பக்தி தொண்டு செய்வது ஒரு பௌதீக நோக்கத்திற்காக அல்ல பாவத்தை போக்குவதற்காக அல்ல முக்தியை அடைவதற்காக அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்து அவரையில் சேவையில் எப்பொழுதும் வந்து ஈடுபட்டு இருக்க வேண்டும் அதைத்தான் வந்து பகவான் வந்து விரும்புகிறார் ராமர் நமக்கெல்லாம் தெரியும் இங்கே ராமேஸ்வரம் திருப்புல்லானி இந்த க்ஷேத்திரத்தில் போர் நடப்பதற்கு முன்னாடியே விபீஷணனுக்கு இலங்கையின் மன்னனாக முடிசூட்டுகிறார் அப்போ கூடி இருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் ராமரிடம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ஒரு தடவை யாராவது உங்களை அணுகி அவர்கள் வந்து சரணடைந்தார்கள் என்றால் எப்பொழுதும் வந்து உங்களது அடைக்கலத்தை கொடுப்பீர்கள்னு இப்போ நீங்கள் வந்து இலங்கையின் மன்னனாக விபீஷணனை முடிசூட்டி இருக்கிறீர்கள் இப்போ அடுத்தது வருவார் ராவணன் வந்து திடீரென்று உங்கள் காலில் விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார் என்றால் நீங்கள் இப்போ ஏற்கனவே இலங்கையை வந்து விபீஷணன்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்போ ராவணனுக்கு என்ன செய்வீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ராமர் சொல்கிறார் நான் ராவணனுக்கு அயோத்தியாவை கொடுத்துடுவேன்னு அப்போ ஏற்கனவே வந்து பரதன் தானே அங்கே அயோத்தியாவை நாடாண்டு கொண்டு இருக்கிறார் அப்போ பரதனுடைய நிலை என்ன ஆகும்னு கேட்குறார் அப்போ பரதனுக்கு நான் வைகுண்டத்தை கொடுத்துடுவேங்கிறார் சரி வைகுண்ட பற்றியா நீங்கள் தானே இருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் அந்த மூணு பேருக்கும் சேவை செய்வேங்கிறார் ஸோ அதனால் ராமர் கிருஷ்ணர் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் பகவத்கீதை பாகவதத்துடைய சாரம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் கிருஷ்ணரிடத்தில் எவ்வாறு அன்பை வளர்த்து கொள்வது கிருஷ்ணரிடத்தில் எவ்வாறு வந்து சேவை செய்வது இந்த ரெண்டு விஷயம் அறிந்தால் போதும் இதை சுற்றி சுற்றி தான் எல்லா விஷயமும் வந்து நமக்கு பகவத்கீதை பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் புத்திசாலித்தனமாக நாம் இருக்க வேண்டும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் கையை தூக்கி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே எல்லாரும் கை தூக்கிட்டீங்க மேபி ஒரு சிலர் கை தூக்காமல் இருக்கலாம் கையை தூக்கி யாரெல்லாம் இங்கே பாருங்கள் சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்த பிரபு கையை தூக்கி இந்த மகாமந்திரத்தை அவர் தான் இந்த நாம சங்கீர்த்தன இயக்கத்தை அறிமுகப்படுத்தி வைத்தார் யாரெல்லாம் வந்து கையை தூக்கி ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவமெல்லாம் போயிடும் ஆனால் கை தூக்காதவங்கள்கிட்ட ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் கை தூக்காமல் இருந்தாங்க இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறேன் இப்போ எல்லாரும் கை தூக்கிங்க கை தூக்குங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாபிரபு எப்படி எல்லாரையும் கை தூக்க வச்சார்னு பாருங்க கை தட்டுமா மகாபிரபுக்கு ஸோ கலியுகத்தில் சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்த பிரபுவை மகிழ்விக்க வேண்டும் என்றால் ரொம்ப சுலபம் கையை தூக்கி அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்தால் போதுமானது கையை தூக்கி நாம் நாமத்தை உச்சரித்தோம் என்றால் அதுதான் சரணாகதி நம்ம வந்து கஜேந்திரன் யானை முதலைப்படியில் சிக்கி கொண்ட போது ஆதி மூலம்னு கூப்பிட்ட போது யார் வந்து காப்பாற்றினார் தேவர்களுடைய மனைவியரெல்லாம் சொல்கிறாங்க ஏங்க உங்களை கூப்பிடுறாங்க போய் காப்பாற்றுங்கன்னு
என்னை கூப்பிட்டா தானே நான் போய் காப்பாற்ற முடியும், அவர் கூப்பிடுறது ஆதி மூலம், நான் மூலத்துக்கு ஆதி இல்லை அப்படின்னு எல்லாம் பின் வாங்கி விடுகிறார்கள். இறுதியாக யார் வரார்? விஷ்ணு வருகிறார். திரௌபதி அரச சபையில் துகில் உரியும் பொழுது கையை தூக்கி கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லும் பொழுது முதல்ல தனது சேலையை ரெண்டு கையால் வந்து பிடித்து கொள்கிறார். ருக்மணி சத்யபாமா கிருஷ்ணர்கிட்ட, உங்கள் பக்தை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார், போய் உடனடியாக காப்பாற்ற வேண்டியது தானே, என் மீது நம்பிக்கை இல்லை. நாமத்தை உச்சரித்து கொண்டு ரெண்டு கைகளால் சேலையை பிடித்து கொண்டார். அப்போ என்கிட்ட நம்பிக்கை இல்லை. அப்புறம் துச்சாதனன் சேலையை உருவ உருவ ஒரு கை தான் வந்து பிடித்து கொண்டு ஒரு கையை வந்து உயர்த்தி பிடிக்கிறார். அப்போ ருக்மணி சத்யபாமா கேட்ட போதும் 50% தான் நம்பிக்கை வந்திருக்குங்கிறார். ஆனால் எப்போ இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு ரெண்டு கரத்தையும் திரௌபதி தூக்கிய போது எப்படி தூக்குறார்? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. கிருஷ்ணர் சொல்கிறார் தனது பக்தர்களிடம், ரெண்டு கையையும் தூக்கி நாமத்தை உச்சரித்தார்கள் என்றால் கண்களிலிருந்து நீர் வெளியே வருவதற்கு முன்னாடி நான் அந்த பக்தர்களுடைய அந்த துன்பத்திலிருந்து நான் காப்பாற்றுகிறேன். அந்த அளவிற்கு கையை தூக்கி உயர்த்தி நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் அறியலாம். நாரதர் மூலமாகவும் ஒரு லீலையை புரிந்து கொள்ளலாம். நாராயணர் நாரதர் என்ன சொல்கிறார் என்றால், நாராயணரை போய் அணுகி உங்களுடைய நாமத்தை உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்குறார். நாரதர் வந்து த்ரீகால ஞானி, அவர் எல்லா விஷயத்தையும் அறிந்தவர். ஆனால் பகவான் ஒரு உலக மக்களுக்கு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் தூய பக்தர்களை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ உத்தவ கீதையை உத்தவரிடத்தில், பகவத்கீதையை அர்ஜுனரிடம் கூறுகிறார். அப்போ இந்த புனித நாமத்தின் மகிமையை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாரதரை வந்து தனது கருவியாக பயன்படுத்துகிறார் நாராயணர். அதனால் நாரதர் வந்து போய் கேட்குறார், உங்கள் நாமத்தை உச்சரிப்பதனால என்ன பயன் கிடைக்கும்னு. உடனே வந்து நாராயணர் நாரதரை பார்த்து, இந்த பூமியில் பாருங்கள், ஒரு பட்டாம்பூச்சி இப்போ தான் வந்து பிறந்திருக்கு, அந்த பட்டாம்பூச்சி காதில் போய் நாராயணான என் நாமத்தை உச்சரிக்க வேண்டும்ங்கிறார். நாரதர் போய் பட்டாம்பூச்சி காதில் நாராயணா அப்படின்னு நாமத்தை உச்சரிக்கிறார். பட்டாம்பூச்சி உடனடியாக இறந்து விடுகிறது. அப்புறம் இந்த விஷயத்தை அப்படியே வைகுண்டத்தில் நாராயணர்கிட்ட போய், உங்கள் நாமத்தை நான் உச்சரித்தேன், ஆனால் பட்டாம்பூச்சி இறந்து விட்டதுன்னு. உடனே நாராயணர் சொல்கிறார், இப்போ தான் வந்து ஒரு மான்குட்டி பிறந்திருக்கு ஒரு காட்டில், மான்குட்டி காதில் போய் என் நாமத்தை உச்சரிங்கிறார். அப்புறம் மான்குட்டி காதில் போய் நாராயணான்னு சொன்னபோது மான்குட்டியும் உடனடியாக இறந்து விடுகிறது. அப்புறம் பயந்து போய் நாரதர் நாராயணர்கிட்ட, பட்டாம்பூச்சியும் செத்துடுச்சு மான்குட்டியும் செத்துடுச்சுங்கிறார். அப்போ நாராயணர் சொல்கிறார், இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து ஒரு பசு வந்து ஒரு கன்று ஈன்று இருக்குது, அதனால் கன்றுக்குட்டி காதில் போய் உச்சரிங்கன்னு. இப்போ நாரதருக்கு இன்னும் பயம் வந்துடுச்சு. கோ ஹத்தியா தோஷம் பிடித்துக்குமோன்னு, பசுவை கொன்ற தோஷம் பிடித்து கொள்ளுமோன்னு. அப்புறம் அந்த கன்றுக்குட்டி காதில் போய் நாராயணான்னு உச்சரித்த போது கன்றுக்குட்டியும் இறந்து விடுகிறது. அப்புறம் இந்த விஷயத்தை நாராயணரிடம் சொன்னபோது நாராயணர் சொல்கிறார், இப்போதான் காசியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காசிராஜன் மன்னனுக்கு ஒரு புது குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை காதில் போய் நாராயண நாமத்தை உச்சரிங்கன்னு. இனிமே நான் குலகாரன்கிற பட்டத்தை வாங்கிக்க மாட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள்ங்கிறார். அப்புறம் நாராயணர் என்ன பண்ணுவார்? வழக்கம் போல் புன்முறுவல் பூத்து சொன்னதை செய்ங்கிறார். அப்புறம் காசிராஜன் அரண்மனைக்கு செல்லும்போது தடபுடலான வரவேற்பு. இவருக்கு வரவேற்பை ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம், உள்ளுக்குள்ளே வந்து கை காலெல்லாம் நாரதருக்கு ஆடிக்கொண்டிருக்கு. அப்புறம் உபதேசித்து எங்கள் வாங்க எங்கள் குழந்தைய வந்து ஆசீர்வதிக்கணும்னு. இன்னும் அவருக்கு வந்து அதிகம் என்ன பிபி டென்ஷன் எல்லாமே. அவர் வந்து த்ரீகல ஞானி, பட் இருந்தாலும் லீலைன்னு வரும்பொழுது ஒரு விதமான பதட்டை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் அந்த குழந்தை காதில் போய் நாராயணான்னு சொன்னபோது அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது, நாரதரே இப்போ புரிஞ்சுட்டிங்களா, நாராயண நாமத்தை உச்சரிப்பதனால் என்ன பலன் கிடைக்கும், நான் பட்டாம்பூச்சியாக இருந்தபோது நாராயண நாமத்தை உச்சரித்த பிறகு உடனடியாக நான் மான்குட்டியின் உடலை எடுத்தேன், மான்குட்டியின் காதில் வந்து நாமத்தை உச்சரித்த போது கன்றுக்குட்டி ரூபத்தை எடுத்தேன், கன்றுக்குட்டி காதில் வந்து நாராயண நாமத்தை உச்சரித்த போது மனித சரீரத்திற்கு வந்து விட்டேன், நான் மூணே பிறவியில் வந்து மனித சரீரத்திற்கு வந்து விட்டேன். பொதுவாக பட்டாம்பூச்சி உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா மனித சரீரத்திற்குள் வர வேண்டும் என்றால் கோடானு கோடி பிறவி ஆகும்.
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மண்ணை கூட எண்ணிடலாம் ஆனா பட்டாம்பூச்சி உடல்ல இருந்து மனித சரீரம் வருவதற்கு எவ்வளவு பிறவி எடுக்கும் நம்மால வந்து எண்ண முடியாது ஆனா நான் மூணு பிறவிலேயே வந்துட்டேன் நாரதர் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறார் அப்பதான் நாரதர் வந்து எல்லாம் அனைத்தையும் அறிந்தவர் அதனால அவர் மூலமாக இந்த நீலை வந்து நமக்கு வந்து சொல்லப்படுகிறது அப்புறம் ஒரு பக்தர்னா பக்தர் தான் ஏன்னா அவர் வந்து நாராயணரை சந்திக்கிறார் அதுக்கு பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சில வெளிப்புறமான பாவ காரியங்களை செய்து யமதூதர்களால் பிடிக்கப்பட்டு யமராஜரிடம் அழைத்து சென்ற போது எப்படியும் வந்து நரக தண்டனை கொடுக்க போகிறேன் ஏதாவது கடைசியாக உனது விருப்பம் இருந்தால் நீ கேள் அப்படிங்கிறார் பொதுவாக தூக்கு தண்டனை போடுறவங்களுக்கு கூட கடைசியாக ஒரு ஃபீஸ்ட்டு கொடுப்பாங்க நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாத்தையும் கொடுத்துடுறோன்னு ஆனால் அவனால் அதை அனுபவிக்க முடியாது ப்ரூபாதர் அதை தான் சொல்லுவார் தூக்கு தண்டனை கைதிக்கு கடைசியாக தூக்கல் போடுவதற்கு முன்னாடி என்னென்ன உணவு பிடித்திருக்கோ அதெல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் அதை சாப்பிடும்பொழுது அவனால் அனுபவிக்க முடியுமா நிச்சயம் முடியாது அதனால் இங்கே வந்து இவர் என்ன கேட்குறாருன்னா யமராஜா கிட்ட தூய பக்தர்களுடைய சங்கத்தை நொடிப்பொழுது எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்குறார் இன்னும் இது கேள்வியே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு யமராஜர் உடனடியாக பிரம்மாவை நாடுகிறார் இதுமாரி கேள்வி கேட்டிருக்கிறார் இதுக்கு என்ன பதில்னு அப்போ பிரம்மா சொல்கிறார் எனக்கு தெரியாது வாங்க சிவபெருமான இடத்துல போய் கேட்கலான்னு அப்புறம் சிவபெருமான இடத்துல போய் இந்த கேள்வியை கேட்டபோது தூய பக்தர்களின் சங்கம் சன நேரத்தில் ஏற்பட்டதுன்னா என்ன பயன் கிடைக்கும்னு சிவபெருமான் வாங்க நம்ம நேரடியாக விஷ்ணுவுக்கிட்டே கேட்டுக்கலான்னு விஷ்ணு இடத்தில் அழைத்து போகிறார் விஷ்ணு இடத்துல போய் அந்த நபர் யமராஜா பிரம்மா சிவன் இந்த நாலு பேரும் வந்து கேள்வி கேட்குறாங்க ஒரு தூய பக்தரின் சங்கத்தை கிடைக்கும் பட்சத்தில் எந்த நிலையை அடைவர் இப்போ என்ன நேரடியாக முகத்தோடு முகம்தானே பேசிட்டு இருக்கீங்க இந்த நிலையை தான் அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறேன் நேரடியாக என்கிட்ட வந்துட்டீங்கல்ல இதுதான் வந்து தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார் அஜாமிலன்னு ஒருத்தன் இருந்தான் பல பாவகரமான காரியங்களை செய்தாலும் கடைசியாக தனது சிறு குழந்தைக்கு நாராயணான்னு பெயர் வச்சான் அதனால் நாராயண நாமத்தை உச்சரித்த போது யம தூதர்கள் வருகின்றனர் விஷ்ணு தூதர்களும் வருகின்றனர் யம தூதர்களுடைய வாதம் என்னென்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பாவம் செஞ்சுருக்கான் எங்கள் யம தர்ம ராஜாவிடம் தான் அழைத்து செல்ல வேண்டும்னு விஷ்ணு தூதர் சொல்கிறார் அது இருக்கலாம் ஆனால் நாராயண நாமத்தை உச்சரித்த பிறகு அவன் மொத்த பாவமும் அழிந்து விட்டது விஷ்ணு லோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்னு அப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து விவாதம் நடைபெறுகிறது விஷ்ணு தூதர்கள் வென்று விடுகின்றனர் ஒரு விதத்தில் யம தூதர்களை விரட்டி விடுகின்றனர் அப்புறம் யம தூதர்கள் யமராஜரை அணுகி இது மாதிரி வந்து அஜாமிலன் வாழ்க்கை முழுக்க பாவகரமான காரியத்தை செய்தான் கடைசியில் என்னமோ ஒரு தடவை நாராயணான நாமத்தை உச்சரித்து விஷ்ணு தூதர்கள் வந்துவிட்டு எங்களை விரட்டி விட்டனர் விஷ்ணு தூதர்கள் அவ்வளவு அழகாக தேஜஸாக இருக்கின்றனர் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது நீங்கள் உண்மையிலேயே எஜமானரா உங்களுக்கு மேலே யாராவது எஜமானர் இருக்கிறாரா நாராயண நாமத்தை உச்சரித்தா பாவம் போய்விடுமான்னு யமராஜா கேட்குறார் இன்னைக்கு தான் வாழ்க்கையில் என்கிட்ட நீங்கள் உருப்படியாக கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு அப்புறம் யம தர்மராஜா யம தூதர்களிடம் யாரெல்லாம் வந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கிறார்கள் பகவத்கீதை பாகவதத்தை படிக்கின்றனர் பகவான் முன் மண்டியிடுகின்றனர் இல்லத்தில் துளசி வைத்திருக்கின்றனர் பிரசாதத்தை சாப்பிடுகின்றனர் கண்டி மாலா துளசி மாலையை அணிந்திருப்பவர்கள் இவர்கள் இல்லம் பக்கம் கூட வந்து செல்லக்கூடாது இதையெல்லாம் யார் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை தான் வந்து இந்த லோகத்திற்கு அழைத்து வர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவையே வந்து போட்டு விடுகிறார் ஸோ இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கலியுகத்தில் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பது எல்லா மந்திரத்தின் சக்தியும் இந்த மகாமந்திரத்தில் உள்ளடங்கி இருக்கு இந்த மகாமந்திரத்தை தொடங்கி வைத்தவர் சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்திற்கு முன்னாடி தோன்றி நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கி வைத்தார் அவர் அருகில் இருப்பவர் ஏக்க சக்கராவில் நித்யானந்த பிரபு அவருடைய சகோதரர் ரெண்டு பேரும் வந்து தொடங்கி வைத்தனர் ரெண்டு பேருமே சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு மதுரைக்கு வந்திருக்காங்க தெப்பக்குளம் வழியாக போயிருக்காங்க அதனால தான் இங்கே நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது அவர் ஆமாம் மதுரைக்கு போய் ராமேஸ்வரம் போனார் அப்புறம் இங்கே வந்து வைகை நதியில் வந்து வைகை நதிக்கு கிருத்தமாலான்னு சொல்வார்கள் இங்கே வந்து நீராடி இருக்கிறார்
அதனால் அவருடைய கருணை இருக்கும் பட்சத்தில் தான் இங்கே வந்து நாம் நாம சங்கீர்த்தனத்தோடைய ஒலி இங்கே எழுப்பப்படுகிறது. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப எளிமையாக பகவத்கீதை பாகவதத்தை படியுங்க. பகவத்கீதையில் 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் இருக்குது. வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவத்கீதை படிக்கும் பட்சத்தில் சுலபமாக வாழ்வின் நோக்கம் அறிந்து கொள்ளலாம். கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்து கலியுகத்தில் பகவானிடத்தில் சரணடைவது இந்த நாம சங்கீர்த்தனம் செய்வது. சத்தியயுகத்தில் ஹிரண்யக்ஷா ஹிரண்யகசிபு போன்ற அசுரர்கள் இருந்தனர், வெவ்வேறு லோகத்தில் வசித்தனர். பிறகு த்ரேதாயுகத்தில் அசுரர்கள் வெவ்வேறு நாட்டில் வசித்தனர். ராமர் இங்கே அயோத்தியாவில், ராவணன் வந்து இலங்கையில். பிறகு துவாபார யுகத்தில் அசுரர்கள் ஒரே நாடு வெவ்வேறு ஊர். கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருந்தார், மதுராவில் யார் இருந்தால் கம்சன். கலியுகத்தில் அசுரர்கள் எங்கேயும் இல்லை, எங்கே அமர்ந்திருக்கின்றனர் என்றால் நமது இதயத்துக்குள்ள. அதனால் அசுரர்களை அழிப்பதற்கு பகவான் யுகந்தோறும் தோன்றி தனது ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமாக நம்மை கொல்லாமல் இதயத்தில் இருக்கக்கூடிய அசுர குணங்களை கொள்கிறார். அப்போ எவ்வளவு கருணை வாய்ந்தவர். இப்போ கொரோனாவில் எல்லாம் ஆல் பாஸுங்கிறாங்க, ஸ்கூலுக்கு போனாலும் போகலாட்டியும். 35 பாஸ் மார்க்னா இல்லை 30-32 மார்க் வாங்கினார்கள்னா டீச்சருங்கெல்லாம் கிரேஸ் மார்க் போட்டுடுவாங்க. சரி போகட்டும், 35 மார்க் பாஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து கிருஷ்ணருடைய கருணைக்கு ஒரு ஒப்பிடலாம். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார்னா, ஆன்சர் ஷீட்டில் யாரெல்லாம் பேர் ரோல் நம்பர் எழுதுனீங்கன்னா எல்லாம் ஆல் பாஸுங்கிறார். நித்யானந்த பிரபு என்ன சொல்கிறார், இல்லை இல்லை நீங்கள் பரீட்சை அறைக்கு கூட வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய ரோல் நம்பர் எழுத வேண்டாம், ஆன்சர் ஷீட்டை நானே எடுத்துகிட்டு வரேன். இந்த பக்தர்கள் எல்லாம் நாங்கள் தெப்பக்குளத்துக்கே வந்துடுறோம், இங்கே வந்து நாம சங்கீர்த்தனம் செய்யுங்கன்னு நித்யானந்த பிரபு சொல்கிறார். அதனால் நித்யானந்த பிரபுவோடைய கருணையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மகாபிரபுவோடைய கருணை மகாவதன்யாய அவதாரம். கலியுகத்தில் நாம் எங்கிருந்தாலும் நாம சங்கீர்த்தனத்தை செய்து சுலபமாக பகவானை அடைய முடியும். சத்திய யுகத்தில் வந்து 60,000 வருஷம் தியானம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன், த்ரேதாயுகத்தில் பகவானுக்கு யாகங்கள் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன், துவாபார யுகத்தில் புனித யாத்திரையை மேற்கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமாக இது கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை வந்து தவற விடாதீர்கள். பகவத்கீதை உபன்யாசம் பிரதி ஞாயிறு இங்கே வந்து நடைபெறும். பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் 18 அத்தியாயம் அருமையாக கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை எல்லாம் பக்தர்களின் மூலமாக நீங்கள் கேட்டு அறிந்தீர்கள் என்றால் கலியுகம் எல்லாமே இன்ஸ்டன்ட், இன்ஸ்டன்ட் இட்லி மாவு, இன்ஸ்டன்ட் புட்டு மாவு, இன்ஸ்டன்ட் இடியாப்பம், எல்லாமே இன்ஸ்டன்ட். அதனால் கலியுகத்திலையும் பகவானை அடைவதற்கும் நாம சங்கீர்த்தனமே வந்து போதுமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நாம சங்கீர்த்தனம் எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும், பக்தர்களுடைய சங்கத்தில் உச்சரிக்கப்பட வேண்டும், பணிவான மனநிலையில் உச்சரிக்கப்பட வேண்டும், அந்த விஷயமெல்லாம் பகவத்கீதையில் அருமையாக விளக்கப்பட்டுள்ளது. அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த பகவத்கீதை உபன்யாசத்தில் கலந்து கொண்டு உங்களது ஆன்மீக வாழ்க்கையை வந்து வெற்றியடைய வைக்க வேண்டும். முதல்ல நமது ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அடுத்தது மற்ற ஆத்மாக்களையும் காப்பாற்ற வேண்டும். ஸோ இதைத்தான் வந்து பகவான் வந்து விரும்புகிறார். அதை நீங்கள் எல்லாம் நிச்சயம் வந்து செய்வீர்கள். அதனால் வழக்கம் போல் நாம் கையை தூக்கி 3 தடவை இந்த மகாமந்திரத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு எந்த நியமங்களும் இல்லை. இல்லத்தில் இருக்கும்போது உச்சரிக்கலாம், நடந்து செல்லும்போது உச்சரிக்கலாம். ஜபமாலை இருக்குது, பக்தர்கள் கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜபப்பை இருக்கும், ஜபமாலை இருக்கும், இந்த முன்னாடி டேபிளில் இருக்கும். ஜப மாலையை வாங்கி கொண்டு தினந்தோறும் பகவானுக்காக சில நேரங்கள் நாம் பகவானுக்காக ஒரு மாலை இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு 7-8 நிமிடம் ஆகும். பகவானுக்கு வந்து நேரத்தை எப்போ ஒதுக்குகிறோம், அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறோமோ நமது வாழ்க்கை வந்து வெற்றியடைந்து விடும்.
எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நாம சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது பக்தர்கள் எவ்வாறு ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கிருஷ்ணர் அதைத்தான் வந்து சொல்கிறார். பக்தர்களின் சங்கத்தில் இருந்து கொண்டு பகவத்கீதை பாகவதத்துடைய சாரத்தை புரிந்து கொண்டு இல்லத்தில் இருந்தபடியே கிருஷ்ண பயிற்சியை செய்து எனது லோகத்தை சுலபமாக அடையலாம்னு வந்து சொல்லி இருக்கிறார். அதனால் இந்த 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் கொண்டிருக்கக்கூடிய பகவத்கீதையுடைய சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் பகவத்கீதையில் முக்கியமான ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசூச்சா. இந்த ஒரு ஸ்லோகம் என்னிடம் சரணடையுங்கள், உங்கள் அனைத்து பாவங்களையும் போக்கிவிடுகிறேன், பயப்படாதேன்னு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். இதை விளக்குவதற்கு 699 ஸ்லோகத்தையும் வந்து கொடுத்துருக்கிறார். அதனால் பகவத்கீதை இந்த 25வது நாள், இந்த டிசம்பர் 25 தான் கீதை உபதேசித்த தினம். எல்லாருடைய இல்லத்துலேயும் கீதை இருக்கணும். நீங்கள் கீதை இல்லாதவர்கள் கீதையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் வந்து கீதையை வந்து கொடுக்கலாம். ஸ்லோகத்தை படித்து எவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு தான் இங்கே வாரந்தோறும் நிகழ்ச்சியும் வந்து நடைபெறுகிறது. அதில் வந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். நீங்களும் ஆனந்தமாக இருந்து உங்கள் சுற்றத்தினரையும் வந்து ஆனந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இந்த விஷயம்தான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இப்போ வணிகம் செய்பவர்களிடத்தில் சில ரகசியம் சூட்சமும் இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பக்தி தொண்டு செய்ய வேண்டும். இந்த பக்தி தொண்டு எங்கே செய்யப்பட முடியும்? பக்தர்களின் சங்கத்தில் தான் வந்து செய்ய முடியும். அந்தளவிற்கு பக்தர்களின் சங்கம் புனிதம் வாய்ந்தது, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. அதனால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், இல்லை பிறர் சார்பாகவும் நீங்கள் கேட்கலாம். ஆக மொத்தம் வந்து அர்ஜுனர் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை அவர் பல கேள்விகளாக கேட்டு நம்மளுக்கு வந்து பதிலை கொடுக்கிறார். அதே போல் கூச்சம் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை மற்றவர்களின் சார்பாகவும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. பொதுவாக மரணத்தின் கடைசி நேரங்கள் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? யார் கிருஷ்ணர் வந்து இதற்கு என்ன பதில் அளிக்கிறார் என்றால், யார் ஒருவர் இறக்கும் நேரத்தில் எந்த உணர்வில் உடலை விடுகிறார்களோ அந்த நிலையை அடைவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் கிருஷ்ணரை நினைத்தோம் என்றால் கிருஷ்ணலோகத்தை அடையலாம். மாறாக பௌதீக விஷயத்தை நினைத்தோம் என்றால் மீண்டும் வந்து பிறப்பு எடுக்க நேரிடும். அதான் ஒரு 10 நாள் முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மாதாஜி பிரஸ்ட் கேன்சரில் இறந்தாங்க சென்னையில். 10 நாட்களுக்கு முன்னால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தினந்தோறும் வந்து உச்சரித்து வந்தனர். அவ்வாறு உடல் விடும் பொழுது அந்த மாதாஜி என்ன சொன்னார்கள்னா, இது 10 நாள் முன்னாடி நடந்த விஷயம்தான். என்னை அழைத்து செல்வதற்கு 2 பேர் வெண்மை நிறத்தில் வெளியில் நின்றுட்டு இருக்கிறார். நான் போகக்கூடிய நேரம் வந்து விட்டது, நீங்கள் எல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்னு சொல்லி எனது உயிர் மூச்சு தலை வழியாக வெளியே செல்கிறது, ஆனால் நீங்கள் மகாமந்திரத்தை உச்சரிக்கணும்னு சொல்லி அந்த வெண்மை நிறத்தில் இருப்பவர்கள் யார்? விஷ்ணு தூதர்கள். பொதுவாக வந்து அழைத்து செல்வதற்கு 2 பேர் வருவர். பாவகரமான காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு யம தூதர், பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு விஷ்ணு தூதர். அதனால் பதட்டம்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக ஒரு யோகியை போல ஒரு மாதாஜி உடலை விட்டார். நமக்கெல்லாம் தெரியும் சாஸ்திரத்தில் யோகிகள் தான் வந்து தங்களது உயிர் மூச்சை வந்து உச்சந்தலையிலிருந்து வெளியே விடுவார்கள். அந்த மாதாஜி அங்கே இருப்பவர்களிடத்தில் என்னை அழைத்து செல்வதற்கு வந்திருக்கிறாங்க, தலை வழியாக தான் உயிர் போகிறது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லுங்கள்னு சொல்லி உடலை விட்டார். அதனால் உடல் விடும்போது நாம் பொதுவாக நமது இந்த வாழ்க்கையில் எந்த உணர்வை வளர்த்து கொள்கிறோமோ அந்த உணர்வு தான் வந்து மரணத்தின் போது முக்கிய உணர்வாக வெளிப்படுகிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நாள் உடல் விட்டு தான் ஆகணும், இதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் எந்த உணர்வில் உடல் விடுகிறோம்? கிருஷ்ண உணர்வில் உடலை விட்டோம் என்றால் கிருஷ்ணர் தெள்ள தெளிவாக பகவத்கீதையில் குறிப்பிடுகிறார், எனது லோகத்தை அடைவர் என சொல்கிறார். எனது லோகம் என்பது கவலை இல்லாத லோகம். ஆனந்தங்கிறது ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய
கூடியது எனது பக்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் அவர்களின் லோகத்திற்கு அதாவது என்னுடைய லோகத்திற்கு பக்தர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அல்லவா அந்த லோகத்துக்கு வர வேண்டும் என்றால் வாழ்க்கையில கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்ய வேண்டும் பகவத்கீதை பாகவதம் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அதற்கு மேலாக நாரதர் சொல்லுவார் ஆன்மீக லோகத்திற்கு செல்ல வேண்டும்னா ஒரு விஷயத்தை செய்தால் போதும் அது என்னன்னா பக்தர்களின் சங்கத்தில் இருந்தால் போதும் உங்களை கையை பிடித்து அப்படியே இழுத்து சென்று விடுவர் அந்தளவிற்கு தூய பக்தர்களின் சங்கம் சக்தி வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால கிருஷ்ணர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் நீங்க வாழ்க்கை முழுக்க எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்படி உடலை விட்டாலும் நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் எனது லோகத்திற்கு தான் நீங்கள் வருவீர்கள்னு அதனால பக்தர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை காரணம் இந்த எலியை வந்து பூனை கவ்வி கொண்டது என்றால் அந்த எலிக்கு பயம் வந்துடும் அபக்தர்கள் எல்லாம் மரணத்தை கண்டு பயப்படுவர் ஆனால் ஒரு பூனை பூனைக்குட்டியை கவ்வும் பொழுது பூனைக்குட்டி பயப்படுவதில்லை எனது அம்மா தான் வந்து பிடித்திருக்கிறார் அப்படின்னானா பல்லு வந்து பார்த்தோன்னா பூனையோட பல்லு எலியும் பிடிக்கிறது பூனை குட்டியும் கவ்வுகிறது ஆனால் எலி பயப்படுகிறது அதுதான் மரண பயம் யமதூதர்களின் பயம் ஆனால் பூனைக்குட்டி அம்மா தான் கவ்வுகிறது அப்படின்ட்டு பயப்படுவதில்லை அதனால் பக்தர்களுக்கு கிருஷ்ணர் நேரடியாக வந்து அவர் தனது லோகத்திற்கு அழைத்து செல்கிறார் அதனால் பக்தர்களை பொறுத்தளவுக்கு நாம் செய்ய வேண்டியது நாம சங்கீர்த்தனம் பக்தர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும் அப்படி செய்தோம் என்றால் நிச்சயம் கிருஷ்ணரின் திருநாட்டை அடையலாம் ஹரே கிருஷ்ணா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு கலியுகத்துக்கு மகாமந்திரம் இது சாதாரண மந்திரம் அல்ல மகாமந்திரம்னு வரும்போது எல்லா மந்திரத்தின் சக்தியும் வந்து உள்ளடங்கி இருக்கு பெருமாள் பொதுவாக வந்து பக்தி தொண்டு செய்வதற்கு ரொம்ப வந்து உடல் உழைப்பை வந்து எதிர்பார்ப்பதில்லை பொதுவாக வந்து தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு பொதுவாக வந்து இந்த அழகை குத்தி கொள்வது ஸோ பொதுவாக இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த உடலை வருத்தி கொள்வது பொதுவாக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தமோகுணத்தில் இருப்பவர்கள் அதை செய்வதன் மூலமாக படிப்படியாக தூய்மையடைந்து ரஜோகுணத்தை அடைவர் என சொல்லப்பட்டிருக்கு ரஜோகுணத்தில் தானம் கொடுத்துவிட்டு விளம்பரம் செய்தோம்னா அது ரஜோகுணம் சத்துவகுணத்தில் மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு பகவானை அடைந்தால் போதும் நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு சித்தாந்தம் என்ன அப்படின்னா டிங் டாங் பெல் பிரபு வந்து மணி அடித்தார் அதுதான் டிங் டாங் பெல் அடுத்தது ஹரே கிருஷ்ணா சொல் ஹரே கிருஷ்ணாவை சொல்லணும் அப்புறம் பிரசாதத்தை மேல் பிரசாதத்தை சாப்பிடணும் ஆடி பாடி மகிழணும் அதை தான் பார்த்தோம் அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால் சொல்ல வேண்டும் என்றால் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாம் வந்து உடலை வருத்தி கொள்கிறார் ஒரு யோகி ஏழு வட்டத்தில் நெருப்பை சுற்றி கொண்டு நடுவில் அமர்ந்து கொண்டு கடுந்தவம் புரிகிறார் நாரதர் அந்த வழியாக போகிறார் அந்த யோகி கேட்குறார் நீங்கள் எங்கே போகிறீங்க நான் வைகுண்டத்துக்கு போகிறேன் அப்போ நான் எப்போ வந்து வைகுண்டத்துக்கு வருவேன்னு கேட்டு சொல்லுங்கள் ஆ சரி அப்படிங்கிறார் அப்புறம் இன்னொரு பக்தர் வீட்டுக்கு போகிறார் அவர் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லி பிரசாதத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் ஆனால் நாரதர் வைகுண்டத்துக்கு போகிறதுனால நான் எப்போ வைகுண்டத்துக்கு வருவேன்னு கேட்டு சொல்லுங்கன்னு அப்போ நாரதர் இந்த கேள்வியை வந்து நாராயணர்கிட்ட கேட்டபோது இந்த யோகி ஏழு வட்டத்தில் நெருப்பை சுற்றி கொண்டு கடுந்தவம் செய்கிறார் அல்லவா அவர் மூன்று பிறவியில் வந்து விடுவார் இந்த பக்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து கொண்டு பிரசாதத்தை மட்டும் சாப்பிடுகிறார் அல்லவா அவர் நூறு பிறவிக்கு கழித்து வருவார்னு இது என்ன வினோதமாக இருக்குன்னு நாரதர் கேட்குறார் நாராயணர் சொல்கிறார் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள்னு அப்புறம் அந்த யோகி கிட்ட போய் மூன்று பிறவிக்கு அப்புறம் நீங்கள் வந்துடுவீங்கன்னு மூணு பிறவியா என்னால் மூணு மணி நேரமே இந்த நெருப்பை சுற்றி உட்கார முடியல மூணு பிறவிலாம் என்னால் வந்து காத்திருக்க முடியாதுன்னு உடனடியாக அந்த யோக முறையை கைவிட்டு விட்டார் அப்புறம் அந்த பக்தர்கிட்ட போய் நீங்கள் நூறு பிறவி கழித்து வைகுண்டத்தை அடைவர் நூறு பிறவி என்ன ஆயிரம் பிறவி கோடானு கோடி பிறவி எடுத்தாலும் ஆன்மீக லோகத்தில் இருந்தாலும் அவர் மந்திரத்தை உச்சரித்து பிரசாதத்தை சாப்பிட்டு ஆடி பாடி மகிழ போகிறேன் இதைத்தான் இங்கேயும் செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ரெண்டும் ஒன்று தான் நான் நூறு பிறவி என்ன ஆயிரம் பிறவி இருந்தாலும் எனக்கு எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிறார் ஸோ இதன் மூலமாக ஒருவர் அந்த யோக முறையை செய்துவிட்டு அந்த யோக முறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்படும் போது ஒரு நோக்கத்தை அடையும் பட்சத்தில் அதனை கைவிட்டு விடுவர் ஆனால் பக்திக்கு
The means and goal are one and the same. சொல்லப்பட்டிருக்கு. எதை செய்கிறோமோ அந்த நிலையை தான் அடையிறோம். அதைத்தான் இப்போ பக்தர்கள் என்ன இங்கே செய்து கொண்டிருக்கிறோமோ இதுதான் வந்து கிருஷ்ணலோகத்திலையும் நடைபெற்று வருகிறது. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனா. இந்த நாம சங்கீர்த்தனம் புதுசாக இங்கே தோன்றியதல்ல, கோலோக விருந்தாவனத்தில் தோன்றியதை தான் இங்கே பக்தர்கள் செய்கின்றனர். தெப்பக்குளத்தில் கோலோக விருந்தாவனத்தினுடைய ஒரு கிளை இங்கே ஆரம்பமாகிவிட்டது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆ சொல்லுங்க. உடலுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கா? சரி, உங்ககிட்ட ஒரு பொதுவான கேள்வி, இது பக்தர்களுக்கு இல்லை புதுசாக வந்தவங்களுக்கு. நமக்கு எவ்வளவு உடல் இருக்கு சொல்லுங்க, எவ்வளவு உடல் இருக்கு? உடல், உடல் பாடி ஒன்று தான் இருக்கு. ஆ ரைட், ஓகே. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா மூன்று உடல் இருக்கு. மூன்று உடல்னா ஒன்று சூட்சும உடல், ஸ்தூல உடல், ஆத்மா. இந்த மெடிக்கல் கடையில் போய் மாத்திரைலாம் வாங்குவோம், வெளியில் ஒரு அட்டை இருக்கும், அப்புறம் ஒரு பாட்டில் இருக்கும், பாட்டிலுக்குள்ளே ஒரு மாத்திரை இருக்கும். அந்த அட்டை தான் வந்து ஸ்தூல உடல். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நான் உங்கள் உடலை பார்க்கறது, நீங்கள் எங்கள் உடலை பார்க்கறது, இதெல்லாம் வந்து ஸ்தூல உடல். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னா உடலை விட்டார்கள்னா அது எரித்தால் சாம்பலாகிவிடும், அப்புறம் புதைத்தால் மண்ணாகிவிடும். இதெல்லாம் ஸ்தூலம். பஞ்சபூதம்னு சொல்கிறோம்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதனுடன் போய் ஐக்கியமாகிவிடும். இது வந்து ஸ்தூல உடல். சூட்சும உடல்லாம் மனம், புத்தி, பொய், அகங்காரம் இருக்குது, உணரலாம் ஆனால் பார்க்க முடியாது, அதுதான் சூட்சும உடல். இப்போ யாராவது உங்களுக்கு மனம் இல்லை, உங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னால் ஏற்றுப்போமா? இல்லை, மனம் இருக்குது, புத்தி இருக்குது. இப்போ மின்சாரத்தை பார்க்கலை, பார்க்க முடியாது, அதுக்காக மின்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மூணாவது ஆத்மா தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், நமது அடையாளம் இந்த உடல் அல்ல ஆத்மா. இப்போ இங்கிலீஷ் பேசுகிறார்கள்லாம் சரளமாக ஏ டு இசட் ஒரு 26 எழுத்து தெரிந்தால் போதுமானது. அந்த 26 எழுத்தை வைத்து கொண்டு எப்படி வேண்டுமானாலும் சரளமாக பேசலாம். அதே போல் இங்கே கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா. அதை புரிந்து கொள்வதற்கு சாஸ்திர ரீதியாக கூட அணுக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டார்னா உடலை வைக்கின்றனர், போயிட்டார் போயிட்டார்னா போனது என்ன? ஆத்மா போய்விட்டது. சூட்சும உடல் மனம், புத்தி, அகங்காரத்துடன் இன்னொரு உடலை எடுப்பது தான் ஒரு பிறவின்னு வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மூன்று உடல் இருக்குது. என்ன உடல்? ஸ்தூல உடல், சூட்சும உடல், ஆத்மா. நமது சொந்த உடல் வந்து ஆத்மா. இப்போ உதாரணமாக சில பேருக்கு நம்ம பார்த்துருக்குறோம், ஏதாவது விபத்து ஏற்பட்டதுன்னா கை கால் எல்லாம் வந்து சில அறுத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஆனாலும் உயிருடன் தான் வந்து இருக்கின்றனர். அப்போ நாம் இந்த கையல்ல கால் அல்ல அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த மொபைல் ஃபோன் எனக்கு சொந்தமானது. அப்போ இது எனக்கு சொந்தமானது, நான் இந்த மொபைல் ஃபோன் அல்ல, எனது வீடுங்கிறோம். அப்போ வீடு எனக்கு சொந்தமானது, நான் அந்த வீடு அல்ல, எனது உடல் தான் சொல்கிறோம். அப்படின்னா உடல் எனக்கு சொந்தமானது, நான் இந்த உடல் அல்ல. இதை தான் பகவத்கீதையில் தெளிவாக வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதனால் உடலுக்கும் மனதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஸ்தூலத்தன்மை கொண்டிருக்கு, மனம் என்பது வந்து சூட்சும நிலை. ஆனால் மனதை பொறுத்து தான் ஸ்தூல உடல் அமையுங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொன்று, ஆலமரம் எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாம், ஆனால் ஆலமரத்தின் விதை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஆலமரத்தின் விதை என்ன? கடுகளவுக்கு தான் இருக்கும். ஆனால் கடுகளவுக்கு இருக்கக்கூடிய அந்த விதை ஆலமரத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அதனால் ஆத்மாவின் அளவு பார்த்தோம் அப்படின்னா, இதயத்தில் முடி நுனியில் 10,000 ஒரு பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு இப்போ கை கால் மூக்கு இருக்கிற மாதிரி வைகுண்ட பிராப்தம் அடையும் பட்சத்தில் ஆன்மீக ஆத்மா ஆன்மீக உடலை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் நாராயணர் எப்படி வந்து திவ்யமான ரூபத்தை கொண்டிருக்கின்றனர், அதே போல் அவரின் சகாக்களும் எடுத்துக்கொள்வர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தூல சரீரத்தை அழித்து விடலாம், ஆனால் ஆன்மீக சரீரத்தை அழிக்க முடியாது. இந்த விஷயத்தை தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். அதனால் அடிப்படையில் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயம், நாம் இந்த உடல் அல்ல, நாம் இந்த மனமும் அல்ல, நாம் ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பக்தர் வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பயிற்சி பண்ணிட்டே வர்றாரு, அவருடைய மரணம் அந்த மனநிலை, அஜாமீனுடைய மரணம் மனநிலை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வந்து கிருஷ்ணரின் திருநாட்டை அடைவர். எம் எம் வாபி ஸ்மரன்பவம் தியாஜதி அந்தே கலேவரம். அதனால் அஜாமிலன் வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு தூதர்களும் யம தூதர்களும் விவாதம் செய்த பிறகு விஷ்ணு தூதர் எந்த வார்த்தையும் சொல்லலை. அஜாமிலனை தொடக்கூடாது அப்படின்னு யம தூதர்களை எச்சரிக்கின்றனர். பிறகு யம தூதர்களை விரட்டி விட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் விஷ்ணு தூதர்கள் மறைந்து விடுகின்றனர். பிறகு அவர் ஹரித்வாரத்திற்கு சென்று 12 வருடம் தூய பக்தி தொண்டு செய்து அவருக்கு ஆன்மீக விமானம் வருகிறது. அதில் ஏறிக்கொண்டு செல்கிறார். பொதுவாக இந்த மாதிரி கடைசி நேரத்தில் பகவானின் நாமத்தை உச்சரிப்பது ரொம்ப அரிது. எல்லாரும் நாம் கடைசி நேரத்தில் அஜாமிலனாக மாறிவிடலாம் என நினைக்கக்கூடாது. பயிற்சி இப்போ என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து உணர்வாக வரும். எப்பொழுதும் வந்து கிருபா சித்தினா ரொம்ப அரிதானது. நாம் சாதன பக்தியை செய்கிறோம்னா தினந்தோறும் இதை செய்யும் பட்சத்தில் பகவானை நிச்சயம் அடைவோம். அதனால் அஜாமிலன் போல கடைசி நேரத்தில் நாராயண நாமத்தை உச்சரிக்கலாம் என்றால் அது சாத்தியமல்ல. பொதுவாக வந்து இந்த கொரோனா காலத்தில் கொரோனா வந்ததுனாலே தொண்டையெல்லாம் வத்திக்குது, பேச முடியாதுங்கிறோம். ஆனால் மரண நேரத்தில் பார்த்தோம்னா சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். பொதுவாக இந்த ஆத்மா வந்து பிராண காற்றில் வந்து மிதந்து கொண்டிருக்கு. சாதாரண உடம்பு சரியாத பட்சத்துலேயும் நமக்கு வந்து பேசுவதற்கு வந்து சக்தி இருப்பதில்லை. மரண தருவாயில் குறிப்பாக கோமால இருப்பவர்களெல்லாம் உணர்வு இருக்கும், ஆனால் அவர்களால் எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் பக்தி தொண்டு செய்பவர்களுக்கு அவர்கள் கோமாவில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிப்புற உணர்வில் இருந்தாலும் கிருஷ்ணர் தனது நினைவை கொடுக்கிறார்னு பகவத்கீதையில் சொல்கிறார். அதனால் பக்தர்களை பொறுத்தளவிற்கு எல்லா சூழ்நிலையும் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர். சாதாரணமாக இந்த முனிசிபலில் எல்லா நாயும் பிடிக்க மாட்டார்கள். கழுத்தில் டோக்கன் போட்டிருந்ததுனா பிடிக்க மாட்டார்கள். அதனால் பக்தன் நம்ம உடலில் 12 இடங்களில் திலகத்தை போட்டுக்கொண்டு துளசி மாலை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்தோம் என்றால் இவர்களுக்கு அருகில் நாம் செல்லக்கூடாது என யம தூதர்களுக்கு நேரடியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நாம் இந்த கிருஷ்ண பக்தன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் நமக்கு இந்த திலக் துளசி மாலை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கொடுப்பதன் மூலமாக நமது அடையாளம் ஜீவேர சொருப்பகை கிருஷ்ணரா நித்யதாஸ், நாம கிருஷ்ணரின் நித்திய சேவகர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க. திருப்பதி நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஹைகோர்ட் ஜட்ஜ் திருப்பதி நாராயணர், அதே ஹைகோர்ட் ஜட்ஜ் வீட்டுக்கு வந்துட்டார்னா குழந்தை அப்பா என்னை உப்பு மூட்டை தூக்குங்கன்னு சொல்லுவார். நெருக்கம் அதிகமாக இருக்கும். கிருஷ்ணர்கிட்ட நெருக்கம் இருக்கும், நாராயணர் நரசிம்மர்கிட்ட போய் உப்பு மூட்டை தூக்குங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ணர்கிட்ட சொல்லலாம். அதனால் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து நாராயணர், அதே ஹைகோர்ட் ஜட்ஜ் வீட்டில் வந்து அதே நபர் தான். ஆனால் குழந்தை இடத்துல நெருக்கம் அதிகமாகிறது. ஸோ அதை வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரபு வந்து கம்பெனிக்கு போனால் எல்லோரும் எழுந்து நின்று கொள்வார்கள். ஆனால் பேரம் பேத்தி வந்தால் நீங்கள் தான் வந்து குதிரை, நீங்கள் தான் வந்து யானை ஏறிக்கிறன்னு குழந்தைகள் வந்து நெருக்கத்தை காமிக்கும். ஸோ அதுதான் கிருஷ்ணன். புரிஞ்சிருந்தீங்களா? ஓகே. ஆனால் நபர் ஒன்று காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை நிறைய தெய்வங்களை வழிபடுகின்றனர். இப்போ மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னா ஒவ்வொரு கிளைக்கும் தண்ணி ஊற்றின்டா இருப்போம், வேருக்கு தானே தண்ணி ஊற்றுவோம். கிருஷ்ணர் சொல்கிறார், 33 கோடி தேவர்களும் என்னால் படைக்கப்பட்டவர்கள், ஆன்மீக பௌதீக உலகின் மூலம் நானுங்கிறார். இதை கதையாக சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். துர்வாச முனிவர் துரியோதனன் வீட்டுக்கு சென்றபோது தடப்புடலான உபச்சாரம் எல்லாம் வந்து பிரசாதத்தை செய்து வயிறு முட்டை சாப்பிட்டு துரியோதனன் போகும்போது பாண்டவர்களுடைய வீட்டுக்கும் செல்லுங்கன்னு அவருக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். பாண்டவர்கள் மீது பாசமெல்லாம் இல்லை, ஆனால் திரௌபதி கையில் ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கும். மாலை நேரத்தில் அது சாப்பிட்ட பிறகு ஒரு பருக்க கூட கொடுக்காது. ஆனால் சாப்பிடுவதற்கு முன், திரௌபதி சாப்பிடுவதற்கு முன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் வந்தாலும் அக்ஷய பாத்திரத்துலேருந்து உணவு வந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த நேரம் துரியோதனன் அறிந்திருந்து
துர்வாசர்கிட்ட நீங்க பாண்டவரின் இல்லத்திற்கு செல்லணும்னு சொல்றார். ஏன்னா துர்வாசர்கிட்ட 60,000 சீடர்கள், 60,000 சீடர்களுக்கு பிரசாதத்திற்கு காமியவனத்தில் அதுவும் குறிப்பாக வனத்தில் எங்கு செல்வார்கள்? அப்போ துர்வாசர் சபித்து விடுவார், பாண்டவர்கள் அழிந்து விடுவார்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அனுப்பி விடுறார், போங்க போங்க பாண்டவர்கள் வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ திரௌபதி இதை பார்த்து உபசரித்து வாங்க அப்படின்னு சொல்கிறார். உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் தான், இல்லை நான் போய் நீராடி விட்டு வருகிறேன்னு துர்வாசர் வந்து யமுனை நதிக்கரையோரம் செல்கிறார். திரௌபதி இயற்கையாக கிருஷ்ண பக்தை, கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்தனை செய்யும்போது அவர் தோன்றி ஒரு பருக்கம் மட்டும் இருக்கணும், இல்லை நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், இல்லை தேடிப்பார் எங்கேயாவது ஒரு பருக்கம் இருக்கும்னு. அப்புறம் தேடி பார்த்து அந்த அக்ஷய பாத்திரத்துலேருந்து ஒரு பருக்கையை எடுத்து கொடுத்த போது கிருஷ்ணர் சாப்பிடுகிறார். தொண்டை கீழே இறங்கும் போது துர்வாசரும் 60,000 சீடர்களும் ஏப்பமிட்டு இனிமேல் நம்ம பாண்டவர்கள் இல்லத்திற்கு போனால் சாப்பிட முடியாதுன்னு அப்படியே இல்லத்திற்கு வராமல் சென்று இங்கே சாப்பிடுவது கிருஷ்ணர், ஆனால் ஏப்பம் விடுவது 60,000 பேர். அதே போல் கிருஷ்ணரை வழிபட்டோம் என்றால் 33 கோடி தேவர்களையும் வழிபடுகிறோம். காரணம், 33 கோடி தேவர்களுடைய இதயத்திலையும் கிருஷ்ணர் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. எல்லாருடைய பக்தர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நம்முடைய ஜென்மத்தில் இந்த வார்த்தையில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நமக்கு வந்து இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு உபன்யாசம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது இது வந்து ஒரு பாக்கியம்தான் எல்லாருக்கும். இந்த வார்த்தை சம்சார கடலிருந்து நாங்கள் எப்படி வைகுண்டத்துக்கு அடைகிறது, அடுத்த பிறப்பு இறப்பு முதன்மை நோயிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுங்கிற ஒரு தகவல் நீங்கள் சொல்றது ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய பக்தர்களுடைய மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் விட்டார், இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா பக்தியத்தில் போனால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இந்த 2.40 அந்த கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் என்றால், யாரெல்லாம் குரு கிருஷ்ணரிடத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, இப்போ உலகத்தில் நாம் ஒரு அடி எடுத்து வைக்கிறனாலும் அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது எதுவும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்து வைக்கிறோம். அதே போல் குரு கிருஷ்ணரிடத்தில் நம்பிக்கை கொள்பவர்கள் இந்த வேதசார விஷயங்களெல்லாம் இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது என சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிருஷ்ணரின் கருணையினால் குருவை பெறுகிறோம், குருவின் கருணையினால் கிருஷ்ணரை பெறுகிறோம். அதனால் சைத்தன்யா மகாபிரபு, அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நித்யானந்த பிரபு ஆதி குரு, அவர்கள் இந்த நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கி வைத்து அவரே வந்து இந்த சீட பரம்பரையில் பார்த்தோம்னா பல ஆச்சாரியர்களை அனுப்பி, குறிப்பாக ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று, இப்போ பொதுவாக வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர்ந்தால் என்ன நன்மை கிடைக்கும்னா, மேற்கத்திய நாடுகள் பொதுவாக வந்து கலாச்சார பண்பு இல்லாதவர்கள், இன்றைக்கி அவங்களெல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து தலை சிறந்த பக்தர்களாக உருவாகி இருக்கின்றனரே. அதனால் பௌதீக வாழ்க்கையில் கிடைக்காத ஆனந்தம் ஆன்மீக வாழ்க்கையில் வந்து சுவைக்கிறார்களே, ஆனந்தத்தை தேடிதானே எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் கிருஷ்ணர் குரு இடத்துல நாம் சரணடையும் பட்சத்தில் குருவின் கருணையினால் நாம் வந்து எப்பொழுதும் கிருஷ்ணருடைய நித்திய சங்கத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறார். அதனால் வந்து ஹரே கிருஷ்ணா பக்தர்களுடைய சங்கத்தினால் என்ன நமக்கு பயன் கிடைக்க போகிறது என்றால் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, அதைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சில குழந்தைகள்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்ல மாட்டேங்குது, அதுக்கு வந்து ரெண்டு டிப்ஸ் கொடுக்குறேன். விபீஷணர் அவரது இல்லத்தில், விபீஷணர் வந்து ராவணனுடைய சகோதரர், அதனால் அவர் வீட்டில் ஃபுல்லாக வந்து ராமநாமத்தை எழுதி வைத்திருக்கிறார். உடனே ராவணன் வரார், பார்த்துட்டு என் எதிரியின் பேரை வந்து இல்லம் முழுக்க எழுதி வைத்திருக்கிறாயே அப்படின்னு. உடனே விபீஷணர் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டார். என்ன சொல்கிறார்னா, இல்லை இல்லை
என்னுடைய சகோதரர் ராவணன் முதல் எழுத்து எடுத்துட்டேன், அன்னியோடைய பேர் மண்டோதரி முதல் எழுத்து எழுத்துட்டேன், ராமானு எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே ராவணன் இலங்கை ஃபுல்லாக ராமநாமத்தை எழுது அப்படின்ட்டார். இன்னொரு குழந்தை, ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்னு, ஹரே கிருஷ்ணா சொல் சொல்ல மாட்டேன், என்ன சொல்ல மாட்டேன், ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து கலியுகத்தில் நேரடியாக போகலைன்னா மறைமுகமாக போய் சொல்ல வைக்கணும். அதுதான் ராமரும் கிருஷ்ணரும் ஒன்றான்னு கேட்டால் ஒன்று தான். ரெண்டாவது, மக்கள் மத்தியில் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் இந்த மகாமந்திரம் பார்த்தாங்கன்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரேந்தாங்கிறது வந்து அசலாக இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு இந்த மகாமந்திரத்தை எல்லாரும் உச்சரிக்கலாம்னு சொன்னபோது அந்த பொதுவாக வந்து பிராமணர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எல்லாருக்கும் நீங்கள் இதுமாரி ராமானுஜர் போய் அந்த கோபுரத்தில் ஏறிக்கொண்டு எல்லாம் ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கன்னு சொல்லபோது எல்லாரும் வந்து கோபம் அடைந்தார்கள் அல்லவா? அதே போல் பிராமணர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது எப்படி எல்லாருக்கும் வந்து சூத்திரர்கள் சண்டாளர்கள் யவனர்கள் மிளேச்சர்கள் முதற்கொண்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து செல்லலாம்னா அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு. உடனே மகாபிரபு என்ன சொன்னார்னா, அப்போ ஹரே ராமாவுக்கு பதிலாக முதல்ல ஹரே கிருஷ்ணா போட்டால் ஒத்துக்கிறீங்களான்னு. அது ஓகேன்ட்டாங்க. அதனால் பகவான் அப்படியே வந்து ஹரே ராமா ஹரே ராமாவை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு மாற்றிட்டார். ஆனால் பகவான் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை கடைபிடித்தால் போதும். அதனால் ராமர் கிருஷ்ணர் ஒன்று தான். சைத்தன்ய மகாபிரபு இயக்கம் ரீதியாக வருபவர்கள் ஹரே கிருஷ்ணாவை முதலில் உச்சரிக்கின்றனர். தவறில்லை, அது அசலாக இருந்தது. மகாபிரபு நமக்கு இதை மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த கேள்வி தான் ஒரு சீடர் பிரபுபாதர்கிட்ட போய் கேட்குறார், நீங்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்க சொல்கிறீங்க, நான் உச்சரிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் உபதேசத்தை கடைபிடிக்கிறேன், மரண தருவாயில் நான் கிருஷ்ணரை மறந்துட்டேன், இல்லை இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கலைன்னா என்ன நேரிடும்னு. பிரபுபாத் சொல்கிறார், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை செய்யுங்கிறார். அது நீங்கள் சொல்கிறது தான் செஞ்சிட்ருக்கேன் பிரபுபாதர், ஆனால் மரணத்தருவாயில் ஒரு வேலை நான் மறந்துட்டேன் இல்லை உச்சரிக்க மறந்துட்டேன்னா என்னாகும்னு. பிரபுபாதர் என்ன சொல்கிறார், நான் சொன்னதை செய்யணும், அதைத்தான் செஞ்சிட்ருக்கேன் பிரபுபாதர், ஆனால் மரணத்தருவாயில் நான் வந்து மறந்துட்டேனா என்னன்னு. அப்போ இந்த கேள்வி மூணாத்தோட கேட்டப்போ பிரபுபாத் வந்து ரெண்டு பதில் சொன்னார். ஒன்று, வாழ்க்கை முழுக்க யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ மரணத்தின் போது கிருஷ்ணர் மனதில் குதித்து தனது ஞாபகத்தை வந்து கொடுத்துடுவார். இது வந்து இஸ்கான் இயக்கத்தில் நீங்கள் பக்தர்கள்ட்ட கேட்டிங்கன்னா நூற்று கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் பக்தர்கள் உடல் விடும் பொழுது கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் எவ்வாறு உடல் விட்டார்கள் என்பதை வந்து தெரியலாம். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்கிற அதாவது பிரபுபாதர் சொல்கிறார், ஏன் உபதேசத்தை கடைபிடித்தீர்கள் என்றால் ஆன்மீக லோகத்திற்கு செல்லக்கூடிய சாவி என்கிட்ட தானே கிருஷ்ணர் கொடுத்துருக்கிறார், நான் தானே உங்களை அழைச்சிட்டு போகிறேன், அதனால் நீங்கள் ஏன் வந்து கவலைப்படணும், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறார். அதனால் ஆச்சாரியர் நிச்சயம் அழைச்சிட்டு போவார், அவர் இங்கே இருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு நம்மை அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த நாம சங்கீர்த்தனம் கொடுத்துருக்கிறார். இப்போ சாதாரணமாக இந்த பௌதீக லோகத்தில் இந்த சந்தேகம் ஏன் பொதுவாக வருதுன்னா,
மற்றவர்களுடைய மனதை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது இப்போ ஏதாவது நாம அன்பு செலுத்துகிறோம் உள்ள இருக்கக்கூடியது வெளிப்படுத்தினாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்களா புரிந்து கொள்ள மாட்டார்களான்னு ஒரு சந்தேகம் அதனால இந்த கேள்வி ஆனா பரமாத்மா தான் நம் இதயத்தில் நமது உணர்வுகள் எல்லாரையும் நல்லா தெரிந்து வைத்திருக்கிறாரே அதனால சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கிருஷ்ணர் வந்து நிச்சயம் காப்பாற்றுவார்